ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பார்ட் டைம் ஜாப் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும் ஸோ எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மாதம் பார்த்திங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாபில் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு வயது வரும்போது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது கம்ப்ளீட்டான ஆண் பெண் இரு பாலருமே இதில் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ரிட்டையர்ட் பர்சன்ட்டு ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க ஸோ வீட்டில் யாராச்சும் வேலை தேடும் நபர்கள் அனைவருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் எப்படி ஏன் பண்ணணுன்ற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உடைய லிங்க் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மாதத்திற்கு அறுபதாயிரரூபா வரைக்கும் ஏன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஜாயின் பண்ணுங்கள் Thank you. வணக்கம் தலைவா நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் இருக்கு இது மிகவும் அவசியம் தமிழகத்தில் மீண்டும் குரூப் சி வேலைகள் அறிவிப்பா இதை பற்றி நாம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆப் டிஃபென்ஸ் பாம்பே என்ஜினியரிங் குரூப் அண்ட் சென்டர் கிர்கி புனூ இதிலேருந்து வேகன்சிஸ் கொண்டு வந்திருக்காங்க டிஃபன்ஸ் இன் சிவில்இன் எம்ப்ளாயிஸ் அந்த வேக்கன்சிஸ் என்னென்ன போஸ்டிங் என்னென்ன கல்வித்தொகுதி எவ்வளோ சம்பளம்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஸ்டோர் கீப்பர் கிரேட் த்ரீயில் எடுத்துக்கிறாங்க மூணு வேக்கன்சீஸ்ஸு ஸோ லெவல் டூவில் பே பே சாலரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பத்தொம்பது ஸ்டார்ட் பண்ணுறாங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து குட்பட்டு இருத்தல் வேண்டும் ஸோ டுவெல்த்து படிச்சிக்கவங்க அனைவரும் அப்ளை பண்ணலாம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிங்கன்னா எம்எஸ் வேர்டு ஸோ சிவிலியன் ட்ரேட் இன்ஸ்லேட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரேட் கேட்டகரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பதினோரு நபர்கள் எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறது இருபத்தி ரெண்டு நபர்கள் எடுக்கிறாங்க லெவல் டூவில் அவங்களுக்கு சம்பளம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பத்தொம்பது தொள்ளாயிரத்துலேருந்து அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்த கேட்டகரி குக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பது நபர்கள் எடுக்கிறாங்க லெவல் டூ தான் சேலரி பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் சேல்ரி ஸோ மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் குக்கிங் உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரேட் டெஸ்ட் நடத்துவாங்க லாக்ஸ்கர் இவங்களுக்கு ஆறு நபர்கள் எடுக்கிறாங்க இவருக்கு லெவல் ஒன்னு இல்லை பேசிக் சேலரி பே வந்து பார்த்திங்கன்னா ரூபாயிலேருந்து ப்ளஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டிருந்து அப்ளை பண்ணலாம் ஸோ பத்தாவது படிச்சிருக்கணும் கன்வீனியன்ட் டியூட்டீஸ் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் மெசேஜர் எட்டு நபர்கள் எடுக்கிறாங்க பதினெட்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயது உட்பட்டு எடுத்துட வேண்டும் ஸோ பத்தாம் வோ பாஸ் பண்ணியிருக்கணும் ஏதாச்சும் டியூட்டி அது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வாட்ச்மேன் ஏழு நபர்கள் எடுக்கிறாங்க பத்தனே பதினெட்டாயிரருவா சம்பளம் கொடுக்குறாங்க பதினெட்டுலருந்து இருபத்தைந்து வயது பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ட்ரேடில் அந்த த்ரேடில் ஒரு ஆண்டு எப்பணி அனுபவம் ஸோ எம்டிஎஸ் கா கார்ட்னர் இதுவும் அதே கேட்டகரி தான் ஸோ பத்தாவது படிச்சிருக்கணும் ட்ரேடில் ஒன் இயர் அனுபவம் சஃபியபாலா இரண்டு நபர்கள் பதினெட்டு சம்பளம் பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து ஸோ சோ மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிருக்கோம் ட்ரேட்ல ஒன் இயர் அனுபவம் ஸோ அடுத்து வந்து வாஷர்மேன் இவங்களுக்கும் பதினெட்டாயிரவாச்சும் சம்பளம் ஸோ சேம் கேட்டகரி தான் பார்பர் இவங்களுக்கும் அதே மாதிரி அதேமாதிரி சம்பளம் ஸோ ட்ரேடில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ தனித்தனியான கேட்டகரி வைஸாக அவங்கவுங்களுக்கு இதை அப்படி இது கொடுக்குறாங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ம சேலரிஸ் எல்லாமே மாறும் ஸோ நீங்கள் என்னென்ன வைக்கணும் ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் சர்ட்டிஃபிகேட் ஃபார் ஆல் போஸ்ட்டுமே டேட் ஆஃப் பர்த் வேலிட் ஒன்லி டென்த்து பாஸ் சர்டிஃபிகேட் தான் ஓகேங்களா அதோட மார்க் ஷீட் கம்பல்சரி வைக்கணும் டுவெல்த்து டென்த்து பாஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும் லோயர் டிவிஷன் கிளர்க் சிவிலியன் கிளர்க் எல்லாத்துக்கும் ஸோ ஐடிஐ என்சிபிடி அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்தந்த ட்ரேடுக்கு தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் வைக்கணும் பாசிங் சர்டிஃபிகேட் டிப்ளமோ கிராஜுவேஷன் போஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அது மாதிரி ஹையர் எஜுகேஷன் பண்ணிங்கன்னா அதற்குண்டான சர்டிஃபிகேட் உங்களுடைய ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணனும் கேஸ்ட் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் மட்டும் வைக்கணும் ஸோ லேட்டஸ்ட் வேல்டு நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் அது எதுவும் இருந்துச்சுன்னா அது வைக்கலாம் ஓபிசி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா வைக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பண்ண அந்த மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து செல்ப் அட்டாச்சுடு இருபத்தி ரெண்டு ரூபா போஸ்ட்டோட அவங்களோட ஃபோட்டோ வைத்து அந்த ஸ்டாப் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி பண்ணணும் அட்மிட் கார்டு கொடுத்துருக்காங்க ப்ரிஸ்கிரிப்டு ஃபார்மேட் அனெக்ஷன் பி ஏ ஃபோர் சைஸ் பியில் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு தான் பேசிக்கி எஸ்எஸ்டி இருந்தால் ஐந்து ஆண்டுகள் ஓபிசி இருந்தால் மூன்று ஆண்டுகள் அதிகம் தளர்வு கொடுக்குறாங்க ஸோ ஸ்க்ரீனிங் அப்ளிகேஷன் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வேகன்சிஸ் எல்லாம் எடுப்பாங்க ஷெட்யூல் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடத்துவாங்க ட்ரேட் டெஸ்ட் நடத்துவாங்க இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஜாப் வேகன்சிஸ் கிடைக்கும் ஸோ அப்ளிகேஷன் வில் பி க ஸ்பெக்ட் பனோகரமாக அட்டாச்மெண்ட் தான் ரிக்வஸ்ட் செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்டு நீங்கள் என்ன அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை எழுதிட்டு அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அட்ரெஸ்க்கு அனுப்பலாம் ஸோ கால் லெட்டர் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு அட்மிட் கார்டையும் ஃபில் பண்ணிட்டு ஸ்டாம்ப் ஒட்டி அந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் அனுப்புனாலே போதும் அவங்க அவங்கள கூப்பிடுவாங்க இது அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க ஸோ நேர்காணலில் இந்த ஜாப் வேகன்சிஸை பரவாயில்ல டெஸ்ட்டு ஒன்று நடத்துவாங்க ஓகேங்களா ஸோ அதை எல்லாத்தையும் முடிச்ச உடனே இந்த ஜாப் வேகன்சிஸ் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே ஒரு அருமையான வேலை வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் நண்பர்கள் யாராலும் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் பயனாக இருக்கட்டும் வீடியோவில் ஏதாச்சும் சந்தைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோடு சந்திக்கிறேன்